இன்னைக்கு மோடியினுடைய பிரயாரிட்டி வந்து ஒரு நடிகையினுடைய திருமணத்திற்கு சென்று வாழ்த்துவதற்கு நேரம் இருக்கக்கூடிய பிரதமர் தன் நாட்டினுடைய குடிமக்கள் ஒரு பேரழிவிலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சென்று சந்திப்பதற்கு இயலவில்லை என்றால் அது குறித்து முடிவெடுக்கவில்லை என்றால் அவர் இந்த நாட்டினுடைய பிரதமரா என்கின்ற கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் அவர் பாரத பிரதமர் பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவதெல்லாம் அப்பட்டமான நடிப்பு நாடகம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இங்கே இருக்கக்கூடிய காதில் டெல்ட்டா விவசாயியும் வரி கட்டிக்கொண்டிருக்கின்றான் அந்த வரியில்தான் அவர் அவரது உணவு பிரதமருடைய உணவு அவருக்கு கிடைக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம் அவர் பறக்கக்கூடிய விமானத்திற்கான பெட்ரோல் செலவுக்கும் டெல்டா விவசாயினுடைய வரி போகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம் எங்கள் அனைவருடைய வரிப்பணத்தின் மூலமாகத்தான் அரசு இயங்குகிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருமானம் என்பது தமிழ்நாடு அரசிலிருந்து போகிறது தமிழ்நாடு அரசு தான் வரி வசூல் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வரியை இந்திய அரசுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிற முடிவை எடுக்கணும் எப்படி சிபிஐ நாங்கள் எங்கள் மாநிலத்துக்குள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லி இங்கே ஆந்திர அரசு முடிவு எடுத்ததோ மேற்கு வங்கம் முடிவு எடுத்ததோ அது போன்ற முடிவு எடுப்பதற்குரிய வழிவகை இருக்குதான்னு சொல்லி தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் இங்கே எங்களுடைய வரி பணத்தை தான் மத்திய அரசு பணமாக போகிறது மத்திய அரசு சொந்தமாக போய் வெளிநாட்டை போய் சம்பாதிச்சு வந்த பணம் கிடையாது எல்லாருடைய வரி பணம் இங்கிருந்து மிகப்பெரிய அளவிற்கு வரியை மத்திய அரசு வசூலித்துக் கொண்டிருக்கிறது அந்த பணத்தை திரும்ப கேட்கிறமே ஒழிய மோடி அவர்கள் தனியாக சம்பாதிச்ச பணத்தை கேட்கல அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ஏதோ வந்து நாங்க ஒவ்வொரு பிச்சை எடுக்க போற மாதிரி படம் சொல்வதற்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை கிடையாது மத்திய அரசு உரிமை கிடையாது நான் மறுப்பதற்கு உரிமை எல்லாம் கிடையாது தமிழ்நாடு அரசு முதுகெலும்பு இல்லாமல் ஒரு அடிமையாக இருக்கின்ற காரணம் வந்த பிரச்சனை தான் இது நாங்கள் எதற்கு இந்திய அரசுக்கு வரி கொடுக்கணும் ஒரு கேள்வி எங்கள் எழுப்ப வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குதா இல்லையா இதெல்லாம் பண்ண முடியலன்னா எதுக்கு நாங்கள் வரியை வந்து டெல்லி கொடுக்கணும் நாங்கள் எல்லாத்திலையும் வரிய வாங்கணுங்கிற கான்ஸ்டியூஷனில் கொடுத்ததெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க எல்லாத்திலையும் வரிய வாங்கி மக்களுக்கு தேவைப்படும் போது செலவழிக்கு தானே கொடுத்துருக்காங்க அதை நடைமுறைப்படுத்தல என்ன அர்த்தம் சட்டவிரோதமாக அரசு இருக்குன்னா தான் அர்த்தம் சட்டவிரோதமான அரசு ஒரு தேச அரசு தானே அது இல்லைங்களா சட்டத்தை யார் மீறுறாங்க நாம மீறலை

எதற்கு வரி தேவை போகிறது அரசுக்கு அதை வாங்கி மக்களுக்கு பிரித்து கொடுப்பது மக்கள் தேவைப்படுகிற இடத்துல உதவி செய்வது தானே குஜராத்துக்கு புயல் வந்த போது உதவி பண்ணார்ல உத்தரப்பிரதேசத்துக்கு விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க இல்லையா அப்ப அங்க எல்லாம் செய்யும் பொழுது இங்க ஏன் செய்யல இங்கே ஒக்கி புயல் குஜராத்தை நோக்கி நகருதுன்னு சொன்ன பொழுது பிரதமர் வந்து உடனே ட்விட்டர் போடுறாரு ட்விட்டர் போடுறாரு குஜராத் மக்களே பாதுகாப்பாருங்கன்னு அவர் குஜராத்துக்கு முதலமைச்சராக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறாரா அல்லது இந்தியாவுக்கு பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறாரா அல்லது குஜராத்துக்கு பிரதமராக இருக்கிறாரா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வரிப்படைக்கூட குஜராத்தை குற்றத்தை வேலை பார்த்துருக்காரா அவரால் பழைய நடந்த அத்தனை தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு நாட்டினுடைய வங்கிகளை ஏமாத்தி ஓடிப்போன அத்தனை பேருமே குஜராத்தி தொழிலாக இருக்கிறாங்க அவர் அவர் அவரும் குஜராத்தியாக தான் இருக்கார் அவர் ஆகை குஜராத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடிய பணியை இந்த குஜராத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சரான மோடி செஞ்சு கொண்டு இருக்கிறார் அவரை நாங்கள் பிரதமர் என்று சொல்லவில்லை குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவ்வளோதான் அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே அவர் பிரமாணம் எடுத்திருக்காருங்க நீங்கள் நான் எடுக்கல ஒரு பிரதமர் எடுத்திருக்கிறாரு அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது அந்த பிரமாணத்தை அவர் மீறார் அப்படின்னா அவர் தான் ஒரு தேச துரோகி நாங்கள் கிடையாது இனி கஜா புயலுக்கு வேணுகின்ற நிதியை ஒதுக்கவில்லை என்றால் அரசியல் சாசன விரோதமாக பிரதமரும் மத்திய அமைச்சரவையும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுகிறார் என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறோம் இதுல நாங்கள் பாஜகவை மட்டுமே குறை சொல்ல விரும்பல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசும் சேர்த்தா சொல்ல விரும்புகிறோம் ஏன் சோனியா காந்தி பேசலாம் இல்லையா ராகுல் காந்தி பேசலாம் இல்லையா அவங்க வந்து பார்க்கலாம் இல்லையா ஏன் பார்க்கல அதிகாரத்தில் இருந்தால் வந்து பார்ப்பாங்களா அதிகாரத்தில் இருந்தால் தான் பார்ப்பாங்களா அவங்க ஆக இங்கே காங்கிரஸும் பாஜகவும் காங்கிரஸ் தானே புயல் உதவி பண்ணலை இவங்க கஜா புயலுக்கு உதவி பண்ணலை வர்தாக்கு பண்ணலை ஒக்கி புயலுக்கு பண்ணலை இரண்டு கட்சிகளும் ஒரே மாதிரியான விஷயம் தான் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் குறித்து பதில் சொல்லணும் இது குறித்து பதில் பேசணும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க மேகதாடு அணையில் கட்டிருக்கும் பொழுது அதை பற்றி பேசணும் இல்லையா அவங்க எங்களுக்கு காங்கிரஸ் மூலம் தான் பாஜக மூலம் எங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இரண்டு கட்சிகளும் எதிர்க்கின்ற நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு ஏன்னா ரெண்டு பேருமே தமிழ் விரோதமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு ஏன் வந்து சோனியா காந்தி அவர்கள் பேசவில்லை ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பேசவில்லை வந்து பாருங்க நீ கேரளாக்கு போய் பார்த்தீங்கல்ல ஏன் ஒக்கி புயல் போனதை வந்து பார்த்தீங்க இல்லையா போட்டி போட்டுட்டு இன்னைக்கே வரல இந்த அழிவு இந்த கஜா புயல் பேரழிவானது டெல்டா மாவட்ட மாவட்டங்களினுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இந்த அழிவு எவ்வாறு அரசால் எதிர்கொள்ளப்பட்டது என்கின்ற கேள்விதான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஒரு டெல்டா பகுதியிலே புயல் தாக்கிய பொழுது அப்பகுதியினுடைய நீண்டகால பயிர்கள் அழிந்திருக்கிறது அந்த நீண்டகால பயிர்கள் இந்த விவசாயிகளினுடைய அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கிறது இந்த நீண்டகால பயிரை கொண்டுதான் அவர்கள் தங்கள் வாழ்வு வடிவமைத்து வருகிறார்கள் என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று அது தென்னை மா பலா போன்ற அந்த நீண்டகால பயிர்கள் பழமரங்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன இதை ஒட்டி அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்வு முற்றிலுமாக சூறையாடப்பட்டிருக்கிறது இந்த தருணத்தில் அவர்கள் வாழ்வை மீட்டெடுப்பதற்கு என்பது ஒரு அறிவியல் பூர்வமான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அரசிடமிருந்து இது குறித்தான எந்த அறிவியல் பூர்வமான அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகின்றோம் ஒரு அரசு வெறும் வாக்குறுதிகளை கொடுப்பது என்பது ஆய்வுகளின் அடிப்படையிலும் அறிவு தீர்வுகளின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய அரசியல் மேடைகளை பேசுவதைப் போல அமைச்சர்கள் பேசுவது என்பது வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது இந்த பயிர்கள் அழிந்திருக்கக்கூடிய தருணத்தில் இந்த விவசாய வழிமுறைகளை எவ்வாறு மீட்டெடுக்கப் போகிறது என்பது குறித்தான பகிரங்க அறிக்கைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை தோழர்களே கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கடந்துவிட்டது இந்த தென்னை மரம் மா பழா தேக்கு உள்ளிட்ட மரங்களினுடைய கழிவுகள் அதாவது வீழ்ந்த மரங்கள் விளைநிலங்களில் கிடைக்கின்றன வீடுகளில் கிடக்கின்றன இதை அப்புறப்படுத்தாமல் அம்மக்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியாது இந்த மரங்களை அப்புறப்படுத்துவது என்பதே ஒரு பெரும் நிதி சுமையாக அந்த மக்களிடத்தில் அப்புறப்படுத்தவில்லை கழிவுகளை அப்புறப்படுத்தவில்லை என்றால் விவசாயி விவசாயத்தை துவக்க முடியாது அந்த துவக்குவதற்கு அவனுக்கு நிதி தேவை அந்த நிதியை நீங்கள் கடனாக இல்லாமல் மானியமாக கொடுத்தால் மட்டும்தான் விவசாயத்தை துவக்க முடியும் அப்படியே துவக்கப்படுகின்ற விவசாயிக்கு விவசாயத்திற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது அதுக்கு மின்சார இணைப்பு தேவை இந்த மூன்றும் நடந்தால் தான் விவசாய கூலிக்கு அன்றாட தேவைக்கான உணவுக்கான சம்பளம் என்கின்ற அவருடைய அந்த நிதி கிடைக்கும் இந்த மூன்றையும் அரசு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றோம் இதனால் இது மிகப்பெரிய பாதிப்பு விவசாய கூலிக்கு வருகிறது இந்த விவசாய கூலிகள் இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் என்பதையும் நாங்கள் நினைவில் நினைவில் இந்த அரசுக்கு சொல்ல விரும்புகின்றோம் அந்த மக்களும் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த நீங்கள் கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையிலே விவசாயத்தை பற்றி மீட்டெடுப்பதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் முதலமைச்சர் அங்கே நாங்கள் ஒரு லட்சம் வீடுகளை கட்டி கொடுப்போம் என்று கான்ட்ராக்ட் தொழிலை பத்தி மட்டுமே அங்கே விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கான வேலை என்ன என்பதை பற்றி முதலமைச்சர் பேசவில்லை ஆனால் கேட்டா நானும் ஒரு விவசாய ஒரு விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா ஒரு விவசாயத்தை போய் நான் வீடு கட்டி தருவேன் சொல்வாரா அல்லது விவசாயத்தை மீட்டெடுத்து நான் உங்களுக்கு விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கான பணியை செய்வேன் என்று சொல்வாரா என்பதை முதலமைச்சர் தான் சொல்லணும் ஆனால் இந்த வீடு கட்டுறங்கிற ஒரு அறி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நாளைக்கு வீடு கட்டுற கான்ட்ராக்டர் முழுக்க அவருடைய தெரிந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இதை செய்கிறாரோ என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது என்கின்ற கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் இது குறித்தான முழுமையான கள ஆய்வுகளை இந்த வார முடிவிலே அம்பத்தூர் பகுதியிலே நாங்கள் பொதுக்கூட்டத்தில் வெளியிட இருக்கின்றோம் ஒன்பதாம் தேதி வருகின்ற ஞாயிறு ஒன்பதாம் தேதி மாலை அம்பத்தூரிலே பொதுக்கூட்டத்தில் இந்த அரசு செயல்படாமல் போனார்கள் என்றால் அது குறித்தான தரவுகளை தகவல்களை நாங்கள் அம்பலப்படுத்த விரும்புகின்றோம் அம்பலப்படுத்துகின்றோம் நாங்கள் இந்த தருணத்தில் அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் இந்த தருணத்திலாவது நீங்கள் மூன்று வாரம் கடந்த பிறகாவது அறிவியல் பூர்வமாக சிந்தித்து ஒரு வேலை திட்டத்தை முன்வைங்க இந்த வைகை டேமுக்கு கொண்டு போய் திறமக்கோள் வச்ச மாதிரியான வேலையை செய்யாதீங்க தயவு செஞ்சு கொஞ்சமாவது இந்த அறி அறிஞர்களை பயன்படுத்தி இந்த மரபு விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய அந்த அறிஞர்களை பயன்படுத்தி இந்த விவசாயிகளின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்க அதே போல விவசாயிகளையும் கலந்து ஆலோசித்து இது குறித்தான முடிவை முன்வைக்க வேண்டும் இந்த தருணத்தில் இது போன்ற நெருக்கடியான சமயத்தில் மேற்கே தாட்டு அணைக்கு அனுமதி கொடு கொடுத்திருப்பது என்பது துரோகத்தனமானது இங்கே மாநிலங்களுக்கு இடையே கலவரத்தை மூட்டுகின்ற ஒரு செயலாக இருக்கிறது மக்களை பிரித்தாளுகின்ற செயலாக இருக்கிறது இந்த பணியை இந்த இந்த பாஜக அரசு தமிழர்கள் விரோத பணியாக தொடர்ச்சியாக செய்து வருகிறது என்பதை இந்த தருணத்தில் குற்றம் சாட்டி மத்திய அரசு தமிழர்களுக்கு ஒருபொழுதும் உதவி உதவி செய்யப் போவதில்லை போதுமான நிதியை ஒதுக்கப் போவதில்லை குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசாவது இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு முன்வர வேண்டும் கடங்களை ரத்து செய்வதற்கு முன்வர வேண்டும் மின்சாரத்தை மீட்டெடுப்பதற்கு முன்வர வேண்டும் மீனவர்களுக்கான அந்த படகுகளை வலைகளை இன்ஜின்களை திரும்ப அளிப்பதற்கு முன்வர வேண்டும் இதை அனைத்தையும் செய்யக்கூடிய வேலை என்பது தமிழ்நாடு அரசினுடைய அடிப்படை கடமை